ஒரு குப்பைத்தொட்டியிலிருந்து ஒரு தீப்பெட்டி வெளியில் வந்து விழுது. அப்போ ஒருத்தவர் சிகரெட் பற்ற வைக்க தீப்பெட்டி தேடிட்டு இருக்காரு. இந்த தீப்பெட்டி அங்க போய் தன் கிட்ட இருக்கிற தீக்குச்சியை உரசி சிகரெட்டை பற்ற வைக்க சொல்லுது. ஆனா அவரு தன் கிட்ட இருக்கிற லைட்டரை எடுக்கிறாரு. அந்த லைட்டரு திமுறா, நான் தான் இங்க இருக்கேன்ல, அப்போ நீ ஏன் வந்த அப்படின்ற மாதிரி அந்த தீப்பெட்டி ஏளனமா பாக்குது. அதனால அங்க இருந்து சோகமா அந்த தீப்பெட்டி போயிடுது. அந்த தீப்பெட்டி நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பாட்டி இருட்டுல தன்னுடைய கைப்பையை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பாக்குற அந்த தீப்பெட்டி தன்னுடைய தீக்குச்சியை உரசி தீயை உண்டாக்கி வெளிச்சம் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்குது. ஆனா அந்த தீக்குச்சி கைப்பை மேல விழுந்து அந்த கைப்பை எரிஞ்சு போயிடுது. இதனால ஆத்திரமடைகிற அந்த பாட்டி தீக்குச்சியை விரட்டிட்டு வந்து அடிச்சிடுறாங்க. இதனால படியில இருந்து உருண்டு வந்து அந்த தீக்குச்சி கீழே விழுந்துடுது. அது தட்டு தடு மாதிரி எழுந்து பார்த்தப்போ அங்க ஒரு சின்ன பொண்ணு குளிர்ல நடுங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்க்குற அந்த தீப்பெட்டி தன் கிட்ட இருக்கிற தீக்குச்சியை பத்த வச்சு அந்த பொண்ணுகிட்ட காட்டின உடனே அந்த பொண்ணுக்கு கதகதப்பா இருக்கு. குளிர்ல ரொம்ப நேரம் தூங்காம இருந்ததால இந்த இதமான சூட்ல அந்த பொண்ணு தூங்க ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு தன் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு தீக்குச்சியா பத்த வைக்க ஒரு கட்டத்துல எல்லா தீக்குச்சியும் தீர்ந்து போகுது. அந்த பொண்ணுடைய தூக்கம் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற அந்த தீப்பெட்டி கடைசியில தன்னையே பத்த வச்சு எரிஞ்சு போகுது. காலையில விடிஞ்ச உடனே அந்த பொண்ணு இங்க எதுவுமே நடக்காதது மாதிரி அந்த தீப்பெட்டியை கண்டுக்காம எழுந்து போயிடுறா. இந்த தீப்பெட்டியோட சாம்பல் காத்தோட கலந்து போகுது. மற்றவங்க சந்தோஷத்துக்காக தன்னையே தியாகம் பண்ணுற எல்லோருக்கும் இது ஒரு உதாரணம்.